மெண்டல் பிடிச்சணும்லா எல்லா மனுஷனும் எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்களா? சளி பிடிச்சிருக்குங்கிறதுனால தானே நீங்கள் நம்ப மாட்டீங்கிறதுக்கு தான் சளி எடுத்து நான் காட்டினேன். அது ஏன்னா இப்படி சாவுரியோ ஏன் புதுசு புதுசாக வாங்கி வைக்கல பேயில போகலாம் உங்களால் இப்படி செரவலாக இருக்கு சேரவல் சேத்தா போயிடலாம். அதுக்கு நீ என்ன கமாண்ட் பண்ணிருக்க? நீ ஒரு பைத்தியக்கார நாயி அந்த நாயி இந்த நாயின்னு கமாண்ட் அடிச்சிருக்க இல்லை மெண்டல் பிடிச்சவனே என்ன பைத்தியங்கிறியா? நான் அறிவாளிடா. என்ன அட பேயில போவான் உன் வாயில மண்ணை போட்டு குத்த செத்த பையில பிரில்லியன்ட். நான் கின்னஸ் ரெக்கார்ட்ல இன்னும் ஒரு மாசத்துல என் பேர் வரணும். அப்ப நீ டென்ஷன் ஆகு அப்போ உனக்கு காண்டாகணும். அதுதான் என்னுடைய ஆசை. ஐயோ நக்கல நக்கி பேயில போவான் அறுத்து கிழிச்சு போடுவான் அறுத்தாமா பண்ணி பேயில. சரி என்ன பைத்தியங்கிறிய நீ நீ அறிவாளியா நீனு? நான் நான் யோசிக்கிற மாதிரி உன்னால யோசிக்க முடியுமா? நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்றா அப்புறம் பார்த்துக்கலாம்டா. யார் அறிவாளின்னு அப்புறம் பார்த்துக்கலாம். சரி இப்போ வெண்டைக்காய் சாப்பிட்றோம் முருங்கைக்காய் சாப்பிட்றோம் கத்திரிக்காய் சாப்பிட்ற தக்காளி சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிட்ற இட்லி தோசை ரவா மாசா வடை எல்லாம் சாப்பிட்றல்ல இதெல்லாம் சாப்பிட்ற. ஆனால் வரும்போது எப்படி வருது? அது ஆயா தானே வருது. கழுத பித்த தின்னுட்டியோ பேயில போவான் நேற்றுலேருந்து ஏன் சாவுறா செத்த பேயில மூஞ்சி மோனையும் பாரு செத்த பேயில மணங்கவும் சீலை என்னாச்சு உங்களை அவ்வு பொட்டுச்சா ஆ விட்டல அவளுக்கே ஒன்றை பிடிக்கலன்னா உனக்கு யாரை பிடிக்கும் சொல்லு? மூஞ்சி அவ்வளோ ரச்சனம் மயிராக இருக்கு கண்ணாடியே பாரம்ல இவரு ஒரு இதான் மூஞ்சி மோனையும் பாரு மூஞ்சி மோனை அரைச்சி தானே வருது. எப்படி எப்படி வருது? மாவு மாதிரி எப்படி அரைச்சி வருது ஆயா? உள்ள வயிற்றுக்குள்ள என்ன கிரைண்டர் இருக்கா மிக்ஸி இருக்கா கேட்குறேன். அப்படியே கிரைண்டர் வயிற்றுக்குள்ளே இருந்தாலும் அதுக்கு சுவிட்ச் பாக்ஸ் எங்கே இருக்கும்? அதுக்கு கரண்ட் எப்படி வரும்? ஈபி லைன் எங்கே இருக்குது அதுக்கு? இதெல்லாம் நீ யோசிப்பியா? ஏண்டா பச்சை கலரில் வெண்டைக்காய் இருக்குது சிவப்பு கலரில் தக்காளி இருக்குது வெள்ளை கலரில் இட்லி இருக்குது ஆனால் மஞ்சள் கலரில் எப்படி வருது? அப்போ வயிற்றுக்குள்ளே பெயிண்ட் இருக்கா? சோத்தை வந்து சோதா தின்னல திங்கிற சோதை மாற்றி தின்னு இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு உணவு சாவம்ல வெக்கங்கட்ட பையில சொல்லுடா வயிற்றுக்குள்ளே பெயிண்ட் இருக்கா? இந்த இதுக்கான இதை விடையை நீ சொல்லிடு. அதுக்கப்புறம் நீ அறிவாளின்னு ஒத்துக்கலாம். சிந்திக்கணும்டா மூளை சிந்திக்கணும். ஒரு மனுஷனுக்கு மூளை இருந்தா யோசிக்கணும் நாட்டில் என்ன நடக்குதுன்னு. பச்சை தண்ணி குடிக்கிறீல்ல வெறும் பச்சை தண்ணி தானே குடிக்கிற. ஆனால் அது யூரினா வரும்போது எப்படி அதில் உப்பு வருது உப்பு கலக்குது? அப்போ வயிற்றுக்குள்ள என்ன உப்பு ஃபேக்டரி இருக்கா? நாரப்பையில மூஞ்சி மோனை மூஞ்சி மோனை அறுத்து கிழிச்சு அறுத்தாமா பண்ணி பையில விலங்கா பையில நீ மனசுல நீ செத்த பையில. அதை யார் வச்சு நடத்துறாங்க? அப்போ வயிற்றுல உப்பு பேட்டரி இருக்குமா? இது யோசிப்பேன் நீனு. ஆனால் நான் யோசிப்பேன். எனக்கு அறிவு இருக்குடா எனக்கு திறமை இருக்கு அறிவு இருக்கு. நீ பொறாமப்படாத.